ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உடற்பயிற்சி. நான் உங்கள் அரவிந்த். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறவங்களாம் எப்போல்லாம் தண்ணி குடிக்கலாம், அதாவது ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் குடிக்கலாமா இல்லை ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி குடிக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும், நம்ம வாட்டர் லாஸை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பு வந்து 70% வந்து வாட்டரால் தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகணும். உடம்புல ஸ்வெட்டிங் மூலமாகவும் யூரின் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு லாஸ் ஆகும். அந்த பேலன்ஸ் லாஸ் ஆகிற அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு நாளைக்கு இந்த 3 லிட்டர்ஸ் to 5 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு தான் குடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஹைட்டு வெயிட்டை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகலாம். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் இந்த தண்ணி தாகம் அடிக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வரும்போதும் நீங்கள் வந்து வாட்டரை வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ நார்மலாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் அந்த வாட்டர் லாஸ் வந்து இருக்கும் ஸ்வெட்டிங் மூலமாக. ஸோ அவங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இதுவே கம்பேர் பண்ணும்போது ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இன்னும் இந்த வாட்டர் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1/2 லிட்டர்ஸ் வரைக்கும் ஜாஸ்தி அவங்களுக்கு வாட்டர் லாஸ் நடக்கும். ஸோ அவங்க இந்த வாட்டர் பேலன்ஸ் வந்து பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எப்போ நம்ம கிட்னி ஸ்டோனுக்கு அது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த சோடியம் குளோரைடுங்கிற கண்டென்ட் தான் நமக்கு யூரினாக வந்து எப்பவுமே வெளில வரும். இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்காமல் விட்டோம்னா இந்த சோடியம்லாம் வந்து நமக்கு கிட்னிகளை போய் அந்த ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோம் வாட்டர் இல்லாததுனால. ஸோ இதுவே நாளடைவில் நமக்கு ஸ்டோனாக மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் எதுனா நம்மளோட கேர்லெஸ்னால தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தண்ணி தாகம் அடிக்கும், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா சரி அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அசால்ட்னால அவங்க விட்டுருவாங்க. இப்படி நிறைய இந்த மாதிரி மிஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு தேவையான வாட்டர் வந்து நமக்கு பாடி கிடைக்காம ஈஸியாக வந்து நமக்கு வாட்டர் லாஸ் நடக்குது. இந்த வாட்டர் லாஸ் மூலமாக நமக்கு நம்ம பாடியில் எனர்ஜி ஸ்டாமினா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்மியாகும். இதெல்லாம் நார்மலாக இருக்கிறவங்களோட ஜிம்முக்கு போகிற நமக்கெல்லாம் வந்து நிறைய இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஜிம்முக்கு போகிற எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட் முடிச்சனும் நடுவில் அந்த இன்பிட்வீன் கேப் 2 மினிட்ஸ் இருக்கும், அதில் வந்து வாட்டர் வந்து கண்டிப்பாக கன்சியூம் பண்ணிக்கிங்க. நீங்கள் உடனே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூச்சு வாங்க தண்ணி குடிக்கணும்னு அவசியம் அப்படி குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் பண்ணுற அந்த 1 மணி நேரம் டைமில் வந்து நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் ஆச்சு நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்காமல் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் ஷ்ரிங்க் ஆகிறது கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மசில் பம்ப் ஆகும்போது அதுக்கு வாட்டர் இருந்தால் தான் அது ஈஸியாக பம்ப் ஆகிறதுக்கு அதனால் முடியும். நீங்கள் அப்போ வாட்டர் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது பம்ப் எவ்வளோ தூரம் பம்ப் ஆகுதோ அப்படியே அது ஆப்போசிட்டாக ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நீங்கள் வாட்டர் வந்து எடுக்காத பட்சத்தில். ஸோ யாருக்கெல்லாம் மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து கன்சியூம் பண்ணிக்கிங்க. நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துக்கலாம், பாடி பில்டர்ஸ்லாம் வந்து காம்படிஷனுக்கு முன்னாடி வந்து வாட்டரை வந்து கட் பண்ணுவாங்க. அது ஏன் வாட்டரை கட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்போ கூட நோட் பண்ணுங்கள், அவங்க வாட்டர் கட் பண்ணும்போது அவங்க வெயிட்டில் வந்து ஒரு மேஜர் லாஸ் இருக்கும். ஸோ தண்ணி தான் வந்து நம்ம உடம்புக்கு நம்மளோட வெயிட்டையுமே வந்து தீர்மானிக்குது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு யாரெல்லாம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி வெயிட் கெயின் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணியும் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கணும். நீங்கள் வெறும் ஃபுட்டை மட்டும் நிறையா சாப்பிட்டுட்டு வெயிட் கெயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா அந்த ஃபுட்டெல்லாம் உள்ள ப்ராசஸ் ஆகிறதுக்கே வந்து ஃபஸ்ட் நமக்கு வாட்டர் வேணும். ஸோ வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது சம்மன்றதுனால இந்த வாட்டர் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த சம்மரில் நம்ம கிடைக்கக்கூடிய வாட்டர் மெலன், ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வாட்டர் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சம்மரில் கொஞ்சம் கேர்லெஸாக விட்டிங்கன்னா கிட்னி ஸ்டோன் வரதுக்கு நிறைய சான்ஸ், மற்ற சீசனை விட இந்த சீசனில் ரொம்ப ஜாஸ்தியான சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, தண்ணி ஜாஸ்தியாக குடிங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் அரவிந்த். நன்றி.